அனைவருக்கும் வணக்கம். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்களுக்கு வெந்தயத்தை எப்படி குடித்தால் அவர்களுடைய உடல் சூடு குறையும் என்பதை பற்றி பார்ப்போம். உடல் சூடு பலருக்கும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சிலருக்கு உடலானது மிக அதிக அளவு சூடாக இருக்கும், காய்ச்சல் அடிப்பது போல இவர்களுக்கு இருக்கும். தொடர்ந்து இப்படி உடல் சூடாக இருப்பவர்களுக்கு ஒரு எளிய மருத்துவ முறை உள்ளது. அந்த மருத்துவ முறையை பற்றி பார்ப்போம். இது மிகவும் எளிமையான ஒரு மருத்துவ முறை. எல்லா வீடுகளிலும் வெந்தயமானது இருக்கும். இந்த வெந்தயமானது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய உடல் சூடுகள் அனைத்தையும் குறைக்கக்கூடியது. இதற்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இரவு உறங்க செல்வதற்கு முன்னால் வெந்தயத்தை போட்டு நன்றாக அதை ஊற வைத்து விடுங்கள். இரவு முழுவதும் ஊறிய இந்த வெந்தயத்தை காலையில் நீங்கள் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். தொடர்ந்து இதை ஒரு 3-4 நாட்கள் நீங்கள் செய்து வரும்பொழுது உங்களுடைய உடல் சூடானது குறையும். இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது அதீத குளிர்ச்சியை கொண்டது. ஆகையால் வாரத்தில் 2-3 நாட்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். அதுபோல உடல் குளிர்ச்சியாக இருப்பவர்கள் இந்த வெந்தயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அதிக கவனம் கொள்ள வேண்டும். உடல் குளிர்ச்சியாக இருப்பவர்கள் வெந்தயத்தை எடுத்தால் மேலும் உடலானது குளிர்ந்து அவர்களுக்கு சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உடல் சூட்டை குறைப்பதற்கு இது மிக எளிமையான முக்கியமான ஒரு வழிமுறையாகும். இந்த வழிமுறையை நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்தி உங்களுடைய உடலில் ஏற்படும் சூட்டை குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.